திண்டுக்கல் அருகே காவல்துறை சார்பில் விழிப்புணர்வு கூட்டம் டிஎஸ்பி வினோத் தலைமையில் நடைபெற்றது. அனுமந்தராயன் கோட்டையில் காவல்துறை மற்றும் பொதுமக்களிடையே நல்லுறவை ஏற்படுத்தும் வகையில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட டிஎஸ்பி குற்ற செயல்கள் நடைபெறாமல் தடுப்பது குறித்தும் காவல்துறையுடன் இணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவம் பற்றியும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்தார். பின்னர் பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்ற அவர் மனுக்களின் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். நாகை மாவட்டம் மயிலாடுதுறையில் ஸ்ரீ வதான்யேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா அபிஷேக விழாவில் 27வது தர்மபுர ஆதீன மடாதிபதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர். ஸ்ரீ வதான்யேஸ்வரர் ஆலயத்தில் கார்த்திகை மாத கடை வியாழனை முன்னிட்டு தட்சிணாமூர்த்திக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் தட்சிணாமூர்த்திக்கு தங்க கவசம் சாற்றி வழிபாடு நடைபெற்றது. இதில் தர்மபுர ஆதீனம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் தூய்மை பணியாளரின் செல்போனை திருடிய நபரை ஊழியர்கள் பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கருமண்டி செல்லிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த வரதராஜன் என்பவர் பேரூராட்சி அலுவலகத்தில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வருகிறார். அவர் அலுவலகத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்த போது வாலிபர் ஒருவர் மேசையில் இருந்து அவரின் செல்போனை எடுத்துக்கொண்டு ஓட முற்பட்டதைக் கண்டு கூச்சலிட்டுள்ளார். இதையடுத்து அழகர்சாமி என்ற அந்த இளைஞரை ஊழியர்கள் மடக்கி பிடித்து பெருந்துறை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்த மழை நீரை உடனடியாக அகற்றிய நகராட்சி நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். செல்லப்ப கவுண்டன் புதூரில் தொடர் மழை காரணமாக குடியிருப்புகளுக்குள் மழை நீர் புகுந்தது. இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமம் அடைந்தனர். தகவலின் பேரில் விரைந்த நகராட்சி அதிகாரிகள் ஜேசிபி இயந்திரத்தின் உதவியுடன் தேங்கியிருந்த மழை நீரை வெளியேற்றினர். அதிகாரிகளின் உடனடி நடவடிக்கைக்கு பொதுமக்கள் பாராட்டு தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் மாவட்டச் செயலாளர் ஜெயகாந்தன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் பொன்னையன், தமிழ்நாடு மாநில தலைமை கூட்டுறவு வங்கி தலைவர் இளங்கோவன், தகவல் தொழில்நுட்ப பிரிவின் மதுரை மண்டல செயலாளர் ராஜ் சத்யன் ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். அதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் முதலமைச்சரின் சாதனைகளையும் கடைக்கோடி மக்கள் வரை வீடு வீடாக சென்று எடுத்துரைக்க வேண்டுமென கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பிறந்து 30 நாட்களே ஆன ஆண் குழந்தை கடத்தல் சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காரைக்குடியைச் சேர்ந்த தைனிஸ் மேரி அருண் ஆரோக்கியராஜ் தம்பதிக்கு 30 நாட்களுக்கு முன் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. குழந்தையை அருணின் தாயார் ராஜேஸ்வரி என்பவர் தனது கணவரிடம் காண்பிக்க வாங்கி சென்றுள்ளார். இந்நிலையில் குழந்தையை அடையாளம் தெரியாத மர்ம நபர் அருணின் தாயிடமிருந்து கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து குழந்தையின் பெற்றோர் புகார் அளித்ததன் பேரில் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். கரூர் மாவட்டத்தில் பெய்த கனமழை காரணமாக 100க்கும் மேற்பட்ட குளங்களும் 70% கண்மாய்களும் நிரம்பியுள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இம்மாவட்டத்தில் உள்ள அமராவதி, காவிரி மற்றும் அரியாறு வடிநிலக் கோட்டங்களில் சுமார் 14 கோடி ரூபாய் மதிப்பில் குளங்கள் தூர்வாரப்பட்டு ஏரிகள், வாய்க்கால்கள், கரைகள் பலப்படுத்தப்பட்டன. இதற்காக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நன்றி தெரிவித்துள்ளனா்.